இந்த நாளிலும் ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம ஆண்டவரிடத்தில் நிறைய காரியத்தை கேட்கிறோம். ஜபத்திலே வி ஆஸ் சோ மெனி பிளஸ்ஸிங் ஆர் திங்ஸ் டு காட் இன் ப்ரேயர். ஜபத்திலே தேவனிடத்தில் அநேக காரியத்தை கேட்கிறோம், பெறுகிறோம், கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இன்றைக்கு பாருங்க, கொஞ்சம் கவனிங்கள் பிரதர். தாவீது ஒரு ரிசீவராக அல்ல, கிவராக மாறினார். தாவீது என்ன சொன்னார்? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நான் என்னத்தை, கொஞ்சம் வித்தியாசம் இல்லையா? ஆண்டவர்னா எல்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நாம வாழ்நாளாக ரிசீவராக இருக்கணும். எப்படி விரும்பாதபடி வாட்சாலை ரெண்டர் அன்ட்ரு மை காட், ஆண்டவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன் என்று அப்படி யோசிக்க ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் நிறைய பாடல் அவருக்கு உண்டாயிற்று. அப்பொழுதுதான் நல்ல ஒரு வர்ஷிப் லீடராக மாற உதவிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் அநேக காரியத்தை கேட்கிறோம். ஸோ ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறதை நாம் கொடுப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு காட்ஸ் ஆஸ்கிங் அஸ், தேவன் நம்மிடத்தில் கேட்பது என்ன என்பதை குறித்த ஒரு சில கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு ஆதாரமாக சில வசனத்தை உங்கள் உள்ளத்தில் விதைக்க அல்லது பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். இந்த வார்த்தையை கர்த்தனமோடு ஆசீர்வதி தருவாராக. உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், உபாகமும் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கலாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கின்ற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அல்லேலூயா, அதெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மோசே ஜனங்களை பார்த்து ஆண்டவர், மோசே தேவனுடைய பிரதிநிதி, மனிதர்களுக்கும் தேவனுக்கும் மீடியேட்டராக நின்றவர், தேவனிடத்தில் கேட்டு மக்களுக்கு சொல்லுவார், மக்களுடைய பிரச்சனையை தேவனிடத்தில் கொண்டு போவார். அதான் மீடியேட்டர். சோ தேவனிடத்தில் வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இடத்திலே ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்ததை, ஆண்டவர் ஜனங்களிடத்தில் தம்முடைய ஜனத்திடத்தில் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை அங்கே விவரிக்கிறார். வேற எதை உங்களிடத்தில் கேட்கிறார். 12ஆம் வசனமும் அதிலே சில அடங்கியிருந்தாலும் இந்த 13ஆம் வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வேற எதை உன்னிடத்தில் கேட்கிறார்? உனக்கு நான் போதிக்கின்ற என் கற்பனைகளையும் என் கை கொள்ள என் கட்டளைகளையும் நீ கேட்கிறாய். ஸ்தோத்திரம், கேட்கின்ற இந்த கட்டளைகளை என் கற்பனைகளை நீ கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. We ask of God many things for us in prayer. But do we do what God asks of us? தேவன் நம்மிடத்தில் கேட்பதை நாம் செய்கிறோமா? ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் தனக்காக ரட்சிக்கப்படாத மக்களிடத்தில் கேட்பது இல்லை. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கிறார். ரட்சிக்கப்படாத மக்களிடத்தில் என் வசனத்தை கைக்குள்
எனக்கு காணிக்கை கொடு, என்னை ஆராதிக்க வா என்றெல்லாம் அழைக்க மாட்டார். ரட்சிக்கப்படாத மக்களிடத்தில் நீ 9 மணிக்கு வரணும் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், என்ன செய்ய சொல்லுங்க, ரட்சிக்கப்படணும். சுவாகினாலே அவருடைய ஜனங்களிடத்தில் தான் அவர் கேட்க உரிமை உண்டு. ஆகையால் தான் அவர்களை பார்த்து கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல், எதுக்காக கை கொள்ள வேண்டும், ஃபார் யுவர் குட்ஸ், ஃபார் யுவர் பெனிஃபிட்ஸ், உங்க நன்மைக்காக கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல், உன்னிடத்தில் வேற எதை ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. God asked of his people to keep his commandment which he gave them for their benefits. அவர்களுடைய நன்மைக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இதே கருத்தில் இன்னொரு வசனத்தை கூட, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 5:29 கூட வாசிங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும், அதாவது அவர்கள் என்றால் யாரை நினைக்கும், நீங்களும் அப்படி வாசித்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், நீங்களும் வசனத்தை 5:29 நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னன்றைக்கு, ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, ஃபார் எவர் அண்ட் எவர். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நீங்கள் யாராவது கெட்டு போக விரும்புகிறோமா? எந்த தகப்பனாவது தன் பிள்ளை கெட்டு போகணும்ன்ட்டு என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். நம்முடைய பரமப்பிதாவும் நாம் கெட்டு போகக்கூடாது என்று கெட்டு போதை விரும்புவதில்லை. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்பதற்காக. அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் நன்றாயிருக்கும்படி, நீங்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பது. அப்ப ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டா நீங்க நல்லா இருப்பீர்கள், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள். 10 வருஷத்துக்கு அல்ல, எல்லா நாளும் என்றென்றைக்கு எப்படி இருப்பீங்க, நன்றாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இட் இஸ் த ரிட்டன் லா ஆஃப் காட், எழுதப்பட்ட தேவனுடைய கட்டளையாக இது இருக்கிறது. உலகத்திலே நமக்குத்தான் தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறோம். Having the word of God is our speciality, it is our privileges. உலக மக்களுக்கு நிறைய உலக காரியங்கள் இருக்கலாம், they have not the word of God, they have not the revelation of God. Hallelujah, hallelujah. And the unsaved people have more human teaching or something, but they have not the word of God. நமக்கு தான் தேவனுடைய வார்த்தை கிடைத்திருக்கிறது, அது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 147:19-20 வாசியுங்கள். 147:19-20 யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும், யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும், இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும், தமது பிரமாணங்களையும், தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார், தமது நியாயங்களையும் அறிவித்திருக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும், அவர் வேறு எந்த ஜாதி ஜனங்களுக்கும் இவ்விதமாய் செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். இவ்வித சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று பார்க்கிறோம். இவ்வித சீர் என்றால், சீர் என்றால் என்ன, சீர் கொடுப்பார்கள் என்று சொல்வார்கள். இவ்விதமான சீர் தேவனுடைய வார்த்தையை தான் நமக்கு பாக்கியமாக ஆசீர்வாதமாக பெற்றிருக்கிறோம். வேற ஜனத்துக்கு இது கொடுக்கப்படவில்லை, நமக்குத்தான் இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். இதை கை கொள்வோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நோ அதர் நேஷன் ஆன் இயர் ever received the revelation of God
as we have received, nama petrikirathu pola, ippo stotra matra ulagathile illa endha makkal eduthittralum, namakkirukkira indha nalla podanai, namakkirukkira indha jeeva vaarthaigal yaarukku podikkapadala, yaarukkum kedaikkala. Nama oru vela idai familiar aagi vittanal idinudaiya value theriyama irukkalam, but kathar namakku ஆண்டவர் இதை தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்திலே எவ்ரி நேஷன் ஆஃப் தி இயர் ஹஸ் லா அண்ட் ஆர்டர் ஃபார் தம்செல். உலகத்திலே இப்ப இந்தியா எடுத்துக்கொண்டால் இந்தியாவுக்கு என்று பல சட்ட திட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்தந்த நாடுகளுடைய ஒருமைப்பாட்டுக்காக சில சட்டங்களை சட்ட நிபுணர்கள் எழுதி கொடுத்திருப்பார்கள். Human law are not perfect always. ஒரு சட்டம் இப்படி சொல்லும், மறு சட்டம் அவர்கள் இயற்றின சட்டத்தில் தப்பித்து செல்வதற்கான வழியை என்ன செய்யும்? ஆகையால் தான் சட்டங்கள்ல ஓட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. Human law and orders are not perfect or not righteous. But God's word, God's law is perfect always. என்ன 20 ஆண்டு கழித்தாலும் இது இப்படித்தான் இருக்கும், 1000 வருஷம் கழித்து பார்த்தாலும் the word of God is word of God. அதுல எந்த மாற்றங்கள் வராது. பாருங்கள், இப்பொழுது இருக்கிற அரசாங்கம், முன்னால் நம்முடைய இந்திய அரசியல் சட்ட அமைப்புகளை கொடுத்தவர்கள் கொடுத்த சட்ட திட்டங்களை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று முன்னால் சொல்லப்பட்ட சட்டங்களை எல்லாம் மாற்றி வருகிறார்கள். மாற்றுவது அவசியம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் they are human laws, but God's word, God's law always perfect and righteousness. இப்படிப்பட்ட முத்தான வார்த்தைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய மனுஷனுடைய கட்டளைகளை சொன்னேன், ஒரு கட்டளைக்கு எதிராக இன்னொரு கட்டளை என்ன செய்யும்? ஒரு ஜட்ஜி சொல்வார் இந்த கட்டளையின்படி விடுதலை, அடுத்த ஜட்ஜி சொல்வார் இந்த சட்டத்தின்படி தண்டனை. அதான் எல்லா உலக அரசியலுடைய சட்ட திட்டங்கள். அல்லேலூயா. There are so many loopholes in human law and orders, but God's word is perfect always. ஆகையால் தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றிருக்கின்றோம், நாம் அதை கை கொள்ளும். அல்லேலூயா. Why does God ask of his people to keep his commandment? எதுக்காக கை கொள்ளணும் என்று ஆண்டவர் கேட்கிறார் என்றால், அவருக்காக அல்ல, for not himself. எதுக்காக? For your good, for your children's benefits. உங்க நன்மைக்காக, உங்க பிள்ளைகளின் மேன்மைக்காக கீழ்ப்படியுங்கள். ஃபார் யுவர் பெனிஃபிட்ஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. பொதுவாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை கேட்டபோது, இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை கை கொள்வீர்கள் என்றால் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் கீர்த்தியாயிருப்பீர்கள், நீங்கள் கர்த்தருக்கு ஆசாரியர்களாக இருப்பீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன போது ஜனங்கள் எல்லாம் ஏகோபித்து ஒரே குரல்ல என்ன சொன்ன, 3 முறை the people of Israel had promised to obey to God's word 3 times. 3 times God's people promised to keep his commandment, but they failed in it. Hallelujah. That was the main reason of their failure and captivity. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் தான் அநேக ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், பல ராஜாக்கள் அவர்களை கொள்ளையடித்தார்கள். அல்லேலூயா. நீங்க 3 இடத்தை சற்று குறித்து கொள்ளுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 19:8 மோசே தேவனுடைய வார்த்தையை பெற்று வருகிறார். நீங்க இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்படும் வார்த்தை கேட்ட கீழ்ப்படிவர்கள் என்றால் சகல ஜனங்களை பார்த்திலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பீர்கள் என்று சொன்ன போது ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 19:8 அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய்
கர்த்தர் சொன்னவை ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். ஜனங்கள் சொன்னபடி செய்தார்களா? இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. 24:3-7 அதுல கூட ஒரு வசனத்தை, 3 வாசிங்க. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்தார்கள். ஆனா என்ன செய்யல? அல்லேலூயா. There are so many blessings are promised in keeping his commandment. உபாகமம் 28:3 இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்படும் வார்த்தைகளை நீங்கள் கை கொள்வீர்கள் என்றால் என்று சொல்லி கை கொள்ளும் போது அதில் 21 ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒரு நிபந்தனை, இஃப் யூ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ், இஃப் நீ கீழ்ப்படிந்தால் என்ற ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், not a single unconditional promises is to be found in the whole Bible. முழு வேதாகமத்திலேயும் நிபந்தனையற்ற எந்த வாக்குத்தத்தங்களும் என்ன செய்யலையா? கொடுக்கப்படவில்லை. God is faithful. தேவன் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். எவ்ரி promises of God is given with a simple condition. நாம நம்முடைய பங்கை நிறைவேற்றாவிட்டால் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதில் ஹோல்ட் அப் பண்ணுவார், அல்லது அதை நிறுத்தி வைப்பார் என்று தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. All blessing and promises are given with a simple கண்டிஷன். நாம் அதை நிறைவேற்றும் போது அதை நிறைவேற்றுவார். சங்கீதம் 19:11 தாவீது சொல்லுகிறார், There is a great reward or gain in keeping his commandment. அவருடைய வார்த்தைகளை கை கொள்வதிலே மிகுந்த பலன் உண்டு. The word of God says very clearly, There is a great reward or gain in keeping his commandment. யார் யார் கை கொண்டீர்களோ நிச்சயமாய் ரிவார்டு உண்டு, பலன் உண்டு. அறிந்தவர்கள் ஒரு விதத்தில் இருந்தாலும் கை கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை இயேசுவின் போதனையால் நெகிழ்ந்து போன ஒரு தாய் இயேசுவிடத்தில் வந்து, உம்மை சுமந்த கற்பங்களும் உம்மை பெற்ற பெண்ணும் யாரு? பாக்கியவதி என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? நீ சொல்வது உண்மைத்தான், ஆகிலும் என் வசனத்தை கேட்டு என் வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள், அதிக பாக்கியவான்கள். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 11:28 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் வசனத்தை கை கொள்ளுகிறவனை நான் புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்றும், என் வசனத்தை கை கொள்ளுகிறவனே எனக்கு உண்மையான ரிலேட்டிவ் என்று சொல்லுகிறார். எனக்கு சகோதரன் யார், எனக்கு சகோதரி யார். என் வசனத்தை கேட்கிற கை கொள்ளுகிறவன எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை கேட்கணும், வசனத்தை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறதுக்கு ரொம்ப கருத்தாக ஒரு இடத்தை இவ்விதமாக சொன்னார், இஃப் யூ லிசன் மை வேர்ட் கேர்ஃபுல்லி ஐ வில் அப்போஸ் தம் ஹூ அப்போஸ் யூ. என் வசனத்தை கவனமாக நீ கேட்டா என்றால் உன்னை எதிர்க்கிறவள நீ எதிர்க்க வேண்டாம், நான் எதிர்ப்பேன். ஐ வில் ஃபைட் தோஸ் ஹூ ஃபைட் யூ. இந்த ஒரே வார்த்தை
இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை எதிர்க்கிற எல்லோருக்கும் உண்மையாய் செவி கொடுத்தா, If you listen to my words sincerely, I will oppose those who oppose you. ஆண்டவருடைய வார்த்தையை கவனமா கேட்கணும். அல்லேலூயா. அறகுறையா கேட்க கூடாது, கருத்தா கேட்கணும், வாஞ்சியா கேட்கணும். அல்லேலூயா. பைபிளை வாசிக்கும் போது கூட நியூஸ் பேப்பரை வாசிப்பதுக்கு போல சில வாசிப்பதே இல்லை. நியூஸ் பேப்பர் ரொம்ப வரி விலகாமல் கருத்தாக படிப்போம், ஆனால் பைபிளை ஏதோ ஸ்தோத்திரம் பைபிள் படிக்கவில்லை என்று மனசாட்சி குற்றப்படுத்தக்கூடாது என்பது மேலோட்டமாய் வாசிப்போம். அப்படி தான் வாசிக்கிறோம். ஆகையால் தான் சத்துருக்கள் பெருகிக்கொண்டே வருகிறார்கள். அக்கம் பக்கத்தில் சத்துருக்கள் பெருகிறார்கள். அரசியல் நிலையிலும் தேவ ஜனங்களுக்கு சத்துருக்கள் எழும்பி வருகிறார்கள். அல்லேலூயா. God is faithful to all his words, all his promises. If you listen the word of God sincerely or carefully, ஆண்டவர் நல்ல வசனத்தை கேட்டாச்சுன்னா உங்களை எதிர்க்கிறவர்களை நீங்க எதிர்க்க வேண்டாம், கர்த்தரே எதிர்ப்பார். உங்களோடு சண்டை போட வரக்கூடிய மக்களோடு நீங்க சண்டை போட வேண்டாம். God will fight with them. Hallelujah. கவனமா கேட்கணும். ஒரு காது வழியா கேட்டேன் பாஸ்டர், அப்படி கூடாது. கேட்டதை என்ன செய்யணும், என்ன சொல்லுங்க, கை கொள்ள வேண்டும். வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். உபாகமம் 28 அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் கீழ்ப்படியாவிட்டா என்னெல்லாம் வரும், அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. ஆகினால பல சாபத்தை தங்கள் மேல் வருவித்தார்கள். சோ தேவனுடைய வார்த்தை கை கொள்வோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை வலியுறுத்த, டுவர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் ஷல் பீ பிளஸ்ட் இன் த டீஸ். தன்னுடைய அவருடைய கையிட்டு செய் வேலைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரா, ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 5 ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன். மீகாவின் புஸ்தகம், மீகா எழுதின புஸ்தகம் 6:8 வாசிங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது. ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கை கொண்டு நடக்கணும் என்பதை கேட்கிறார். ஏன் கேட்கிறார்னா நாம நன்றாயிருப்பதுக்காக கேட்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, மீகா தீர்க்கதரிசி மூலமாக ஜனங்களோடு பேசும் போது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அவர் அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல், மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்க, வேற எண்ணத்தை மனுஷனே உன்னிடத்தில் அவர் கேட்கிறார். 3 காரியத்தை கேட்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. God ask of his people to do 3 thing, especially 1 thing is insisted very strongly in this way. Hallelujah. முதலாவது சொல்லுகிறார், நியாயம் செய்யணும். Hallelujah. We must do what is right in God's sight. நம்ம பார்வைக்கு நல்லா இருக்கிறதல்ல, பிறருடைய பார்வைக்கு சரியானதாய் தோன்றுவதல்ல. நமக்கு எல்லாமே நல்லா தான் தெரியும். திருட போகிறவன் என்ன நினைக்கிறான், நல்ல கொள்ளையடித்து பணக்காரனாக இருக்கிறான், அவனிடத்தில் திருடுவது ஒன்றும் தப்பு இல்லை. திருடுவது தப்பு என்று அவனுக்கு தெரிந்திருந்தால் திருட மாட்டான். திருடுவது அவன் அது ஒரு நல்லது தான், அவன் அது நல்லதாக நினைக்கிறான். அநேகருக்கு அநேக காரியம் தங்கள் பார்வைக்கு நன்றாக தெரியும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவு. ஸோ உங்கள் பார்வைக்கு நன்றாக இருக்கிற விஷயத்தை அல்ல. We must do what is right in God's sight. கர்த்தருடைய பார்வையில் நன்றாக இருக்கிறது என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யணும். பிறருடைய பார்வைக்கு நன்றா, அது ஒரு பாசாங்க, அப்படியும் செய்யக்கூடாது. நான் வேதத்தில் வாசிக்கிறோம், நியாயாதிபதி புஸ்தகத்தில், அவனவன் தன் தன் பார்வைக்கு நலமானபடி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு.
அல்லேலூயா. அது சரியான அனுபவம் அல்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பார்வைக்கு நான் ரெண்டாவது பார்க்கிறோம், இரக்கத்தை. வி மஸ்ட் லவ் மெர்சி. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. இரக்க குணம் நமக்கு வேணும். இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும், இரக்கம் பாராட்டணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன இரக்கத்தை சிநேகிக்கிறேன் சொல்லுகிறார். பிதா இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல் நீங்களும் இரக்கத்தை நேசி இறக்கணும். இறக்க குணம் தேவை. அந்த ரெண்டை சொல்லிவிட்டு மூன்றாவது சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து ஸ்பெசிஃபிக்காக கேட்பது என்ன? காட் ஆஸ்க் ஆஃப் ஹிஸ் பீப்புள் ஸ்பெஷலி டு வாக் ஹம்பிளி பிஃபோர் ஹிம் வித் ஹிம். தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேற எதை? எண்ணத்தை உன்னிடத்தில் கேட்கிற. அல்லேலூயா. பிரைட் இஸ் த நேச்சர் ஆஃப் டெவில். பெருமை என்பது சாத்தானுடைய குணம். இயேசு சர்வ வல்லவர் என்ன சொன்னார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவருமாயிருக்கிறேன். இயேசுதான் தாழ்மைக்கு சரியான ஒரு ப்ராம்ப்ட் எக்ஸாம்பிள். பிலிப்பிய இரண்டாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தன்னைத்தானே என்ன செய்தாரே? தேவன் சர்வ வல்லவராயிருந்தும் எத்தனை அற்புதம் செய்தார், எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்தாலும் he was humble and simple. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பாக நாம் பார்க்கும் போது பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வேத்ர பால் அல்லது பேதுருவெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும் போது மனத்தாழ்மையை என்ன செய்யுங்க? அணிந்து கொள்ளுங்கள். புட் ஆன் ஹம்புல்னஸ் ஆஃப் மைண்ட். மனத்தாழ்மையை ஒரு வஸ்திரத்தை போல அணிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பாக பல இடத்திலே அவர்கள் நினைப்பூட்டுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தூதனாயிருந்த லூசிபர் பெருமை நிமித்தமாக சாத்தானா மாறினா, நல்ல பவர்ஃபுல் கிங்காக இருக்கக்கூட நேபுகாத்நேச்சார் பெருமை நிமித்தம் மிருகத்தை போல மாறினா, அவனுடைய மருமகன் பெல்சாத்தார் அவன் அகந்தையின் நிமித்தம் பிறந்த நாளிலேயே அவன் பிறந்த நாள் செலிப்ரேஷன் கொண்டாடப்பட்ட வேளையிலே பெருமை நிமித்தம் ஆண்டவர் அவனை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பெருமையோடு அல்ல தாழ்மையாக எனக்கு முன்பாக நடக்கணும். அல்லேலூயா. பி ஹம்பிள் பிஃபோர் மீ, எனக்கு முன்பாக தாழ்மையாயிரு என்று சொல்லுகிறார். தாழ்மை என்று சொல்லும்போது மாயமான தாழ்மை என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஹிப்போக்ரைட் ஹியூமிலிட்டி. அதை பார்க்கிறோம். அதாவது தாழ்மை என்பது நம்மை தரக்குறைவாக ரொம்ப தாழ்ந்தவர்களாக நினைப்பதல்ல, நம்மை குறித்து. அதாவது ஒருவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னாச்சுன்னா, ஹியூமிலிட்டி இஸ் நாட் டு ட்ரீட் அஸ் லோவர் ஆர் டீக்ரேடிங் அவர் ரெஸ்பெக்ட், அ லாஸ் ஆஃப் அவர் ரெஸ்பெக்ட் ஆர் திங்கிங் பூவலி ஆஃப் அவசர். நம்மையே ஒண்ணுமில்லை நினைப்பதல்ல, பட் இட் இஸ் சப்மிசிவ் டு ஒன் அனதர். அங்கதான் இருக்கு. அல்லேலூயா. நான் பெரியவன் என்ற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. அதற்கு ஒரு ஆன்டிடோட், அதுக்கு ஒரு பரிகாரம் கிருபைதான். உலகத்தில் வந்தபோது ஒண்ணுமே கொண்டு வந்ததில்லை. இனி உலகத்திலிருந்து ஒரு நாள் போக போறோம். போகும்போது எதையாவது எடுத்து விட்டு போக போறோமா? இல்லை. அப்போ இந்த உலகத்திலே பெற்றதும் பெற்றிருக்கிறதும் பெறப்போகிறது எல்லாமே யாருடையதான்? கர்த்தருடைய கிருபையினால் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. மேன்மை பாராட்ட என்ன இருக்கிறது? Man has nothing to be proud in himself. மனுஷனிடத்தில் நன்மை என்ன செய்வதில்லை? வாசமாய் இருப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தாழ்மையா இருக்கணும். ஸ்தோத்திரம்.
நம்ம ரொம்ப தரக்குறைவா நினைப்பது தாழ்மை அல்ல. அந்த இடத்துல மனத்தாழ்மை, மனதிலே ஒரு ஸ்தோத்திரம், தன்னை ஒரு பெரிய ஆளாக ஒருபோதும் நினைக்கவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பால் எல்லா அப்போஸ்தலரை விட வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். ஆனால் என்ன சொல்றார், எல்லாரிலும் சிறியவனாகிய நான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பவுலுக்கே ஆண்டவர் ஒரு முள்ள கொடுத்தாராம். எதுக்காக? தன்னை தாழ்த்துவதற்காக. உனக்கு அருளப்பட்ட மேன்மை நிமித்தம் நீ பெருமை பாராட்டி விடக்கூடாது, பெருமையினாலே விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி அவனை தாழ்த்துவதற்காக ஒரு முள் கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. Pride is satanic great sin. It is one of his cheapest weapon to attack God's children. தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த பெருமையை ஏதாவது ஒரு கோணத்தில் கொண்டு வருவான். அல்லேலூயா. தனக்கு இருக்கிற திறமை, தனக்கு இருக்கிற தாளந்துகள், அல்லது தனக்கு இருக்கக்கூடிய படிப்பு, தனக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள், தனக்கு இருக்கக்கூடிய சில ஸ்பெஷாலிட்டி, இவைகளெல்லாம் என்னுடைய ஒரு கிரெடிட் என்று சொல்லி நமக்குள்ளேயே ஒரு பெருமையான சுவாபத்தை வளர்க்க பிசாசு முயற்சிப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனே, என் பிள்ளையே, எனக்கு முன்பாக நீ என்ன செய், மனத்தாழ்மையாய் நட. இதைத்தான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அதை புரிந்து கொள்வோமாக. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நம்மை நாம் எதிலுமே டிபெண்ட் பண்ணி வாழ்வதுக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் கிருபை. பால் சொல்லுகிறாரு, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் ஜபத்தினால், எனக்கு அருளப்பட்ட வல்லமையினால். அப்படி சொல்றாரா? தேவ கிருபையினாலே நிற்கிறேன், தேவ கிருபையினாலே நிற்கிறேன். நான் இருப்பது கர்த்தருடைய கிருபை, நான் ஊழியத்தில் இருப்பது கர்த்தருடைய கிருபை, பெற்றதெல்லாம் தேவனால் பெற்றவைகள். ஆகினால ஒன்றை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. பிள்ளைகளை குறித்தோ, நமக்கு இருக்கிற தாளந்துகளை குறித்தோ, எதை குறித்து என்ன கூடாது சொல்லுங்க. பெருமை பிசாசு பயன்படுத்தக்கூடிய சீஃப் வெப்பன். சில தாழ்மை உள்ளவர்கள் போல் இருப்பார்கள், ஆனால் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளை வைத்திருப்பார்கள். ஆண்டவர் முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனே, என் தேவ பிள்ளையே, உன்னிடத்தில் நான் எதை எதிர்பார்க்கிறேன், எனக்கு முன்பாக நீ தாழ்மையாய் நட, உன்னை நான் மென்மேலும் என்ன செய்வேன், உயர்த்துவேன். கிருபை உள்ளவர் தாழ்மைகளுக்கு அதிகமான கிருபையை அளிக்கிறார். அப்ப முதல் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன கேட்கிறாரு? கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபார் யுவர் குட், யுவர் பெனிஃபிட்ஸ். இட் இஸ் காட் ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ. செகண்ட், ஆண்டவர் இந்த வசனத்தில் நீதி நியாயத்தை விரும்பி அதை என்றாலும் ஸ்பெசிபிக்கலி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் கேட்பது வாக்கிங் ஹம்ப்ளி பிஃபோர் ஹிம், அவருக்கு முன்பாக தாழ்மையாக நடப்பது. அல்லேலூயா. பெருமைக்கு எந்த விதத்தில் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் வெறுக்கிற விபச்சார பாவத்தை விட பெருமையை அதிகமாய் வெறுக்கிற பாவம் எல்லாவற்றை வெறுத்தாலும் குறிப்பாக வேதத்தில் பெருமையை கர்த்தர் எதிர்க்கிறார் என்றும் வெறுக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது. வெறுக்கக்கூடிய, தேவன் வெறுக்கின்ற ஒன்றை நாம் உள்ளத்தில் வைக்கலாமா? அது விசுவாசியா இருந்தாலும் சரி, உலக அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, பெருமை என்ற ஒன்று வரும்போது அழிவு வாசல் அருகே வந்து விட்டது என்று அடையாளம். அல்லேலூயா. அழிவுக்கு முன்னானது அகந்தை வந்தால் அழிவு கதவை தட்டி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நேபுகாத்நேச்சார், நான் கட்டின மகா பாபிலோன், அந்த ஒரு வசனத்தை நினைப்பூட்ட விரும்பி அடுத்த பாயிண்ட்டுக்குள் செல்ல விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 4 அதிகாரம் வாசிங்க. இது
என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நீ மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டாய். சடன்லி கிரே, அதாவது ஆந்திராக்ஸ் என்று சொல்லக்கூடிய பொதுவாக மிருகங்களுக்கு, நாய்களுக்கு, ஓநாய்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி. அது பல லட்சம் பேர்ல ஒருவருக்கு தான் வருமா. அப்படிப்பட்ட திடீர்னு பாரலைஸ் ஆவது போல அவன் அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கும் போது suddenly he was catched by the sickness, anthrax. உடனே அவன் நேச்சர் போன எல்லாம் யாரை போல ஆயிற்று. அவன் தன்னை மிருகமாக நினைத்தான், மிருகம் போல டீல் பண்ணான். சங்கிலியை போட்டு கட்டி வைத்தா 7 வருஷம் மிருகமாகவே இருந்தான். பிறகு புத்தி வந்த போது ஆண்டவர் மீண்டும் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அல்லேலூயா. நாம் இதை அறிந்திருக்கோம். மூன்றாவது ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது மல்கியாவின் புஸ்தகம் 3:10 வாசிங்கள். God ask of his people, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பழக்கணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன். மூன்றாவதா போது தெரிந்த வசனம். மூன்றாவதாக God ask of his people, bring all your tithe. Hallelujah. Bring you all the tithe into the store, into the temple of God. ஸ்தோத்திரம். அது மட்டும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ப்ரூவ் மீ நவ் பை இட், நான் அதனால உங்களை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று என்னை பாருங்கள், ஆசீர்வதிப்பேன் என்று பல இடத்துல சொல்லியிருக்கிறார். ஒரே இடத்துல ப்ரூவ் மீ பை தட் என்று உங்களை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். முந்தின வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? Will a man rob God? You have robbed me in tithe and offering. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காலத்தில் இந்த சமீபத்தில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. அதில் பலர் பல டிராக்டர்களை கொடுத்திருந்தார்கள். அதில் ஒரு வாகனத்தை கொண்டு நிறுத்தி நீங்கள் தசம பாகம் கொடுக்க வேண்டிய செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு வேனை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வைத்து நிறுத்தியிருந்தார்கள். பொதுவாக இந்த நாட்களில் யூடியூப் மற்றும் பல இதுகளில் பார்க்கும்போது தசம பாகம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் போதிக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் ஒரு முறை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதாவது உண்மை, அதாவது ஆண்டவர் யாருக்கு திரும்ப திரும்ப சொல்லுவார் என்றால் முட்டாப்பயல்களுக்கு தான் சொல்லுவார், கீழ்ப்படியாதவன் தான் சொல்லுவார். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, சில மாடுகள் ஒரு சூட்டிலேயே என்ன செய்யும், ஒழுங்காகிவிடும். ஒழுங்காக ஆகாத மாடுகள் தான் பல சூடு. ஒரு முறை சொன்னாலும் ஒரு அறை சினிமா அறையில் நான் ஒரு முறை சொன்னாலும் அது என்னதான், ஒரு வார்த்தை ஆண்டவர் ஒரு முறை அதை நினைப்புட்டினாலும் அது ஒரு முறை சொன்னால் போதுமானது. கர்த்தர் ஒரு தரம் பேசினார், நான் ரெண்டு விசை கேட்கிறேன் தாவீது சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு முறைத்தானே சொல்லியிருக்கிறார், அது முக்கியமான உபதேசம் அல்ல என்று பஞ்சகர்கள் போதிக்கிறார்கள். அருமையானுள்ள தசம பாக சத்தியத்தை குறித்து நாம் அறிந்திருப்பது அவசியம். எதுக்காக ஆண்டவருக்கு உங்களுடைய பணமோ அல்லது இதோ தேவையில்லை, அவர் கொடுத்து தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். இந்த கை ஆரோக்கியமா இருக்காவிட்டால் சிக்னேச்சர் போட முடியுமா? ஆண்டவர் சுகந்தராவிட்டால்
மாதம் முழுவதும் வேலைக்கு போக முடியுமா? அப்ப ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். இதை புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கும் போது ஆல் டைத் அண்ட் ஆஃபரிங் பிலாங் டு காட் பை வர்ச்சுவஸ் கவினன் அக்ரிமன் வித் காட் வித் மேன். வேதத்தில் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாம் காலத்தில் இருந்து மக்கள், பக்திக்குரிய மக்கள், ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான். கர்த்தர் அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். அவனுடைய குமாரனை யாக்கோபதை ஃபாலோ பண்ணினான். கர்த்தர் மோசேயின் காலத்திலே அது பிரமாணமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், paying tithe was practiced before law. It was made a commandment by Moses. It was practiced also under the grace in Jesus' time in the New Testament. Hallelujah. Matthayu 23:23 la Yesu solugirar, adaiyum seiya vendum idaiyum vidadirikka vendum endru solugirar. அதற்கு நிறைய வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவேத்துல வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எண்ணாகமத்தை நீங்கள் வாசி, எண்ணாகம புஸ்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 18:21-31 ஆகிய வசனத்தை வாசித்து பாருங்கள். லேவியராகமும் 27:30 வாசிங்க. என்ன வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். தசம்பாகம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா என்று குழப்புகிற மக்கள், நீங்க பொருளாதாரத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், ப்ரூவ் மீ பை தட்ஸ். உங்களை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று அதனால் என்னை மல்கியாவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது கர்த்தருக்குரியது. அந்த வசனம் வாசிங்க, லேவியர் ஆகமம் 27:30. சீக்கிரம் வாசிங்க, லேவியர் ஆகமம் 27:30. தசம பாகம் எல்லாம் வாசிங்க, வாசிங்க, வாசிங்க. இந்த லேவியர் ஆகமம் 27 அதிகாரத்திலே 30 வசனத்திலே, தேசத்தில் நிலத்தின் வித்திலும் வெளிச்சக்க தசம பாகம் எல்லாம் யாருக்குரியது? All tithe belong to God. It is holy unto the Lord. அப்ப அது யாருக்குரியது? கர்த்தருக்கு உரியது. ஒருவன் தன் தசம பாகத்தில் எவ்வளவாவது மீட்டு கொண்டான் என்றல்ல, மீட்டு கொள்ள மனதா இருந்தால் அதனோடு ஐந்தில் ஒரு பங்கை என்ன செய்யணும்? கூட்டி. இப்ப 100 ரூபாய் கொடுக்கணும், 100 ரூபாய் கொடுக்கல, 100 ரூபாய் நமக்காக பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்காக பயன்படுத்தலாம், மீன் வாங்க பயன்படுத்தலாம் என்று நினைத்தாலே நீங்க அடுத்த வாரம் வரும்போது 100+ 25% வட்டி என்று சொல்லக்கூடிய கருத்துல சொல்றேன். 100 ரூபாய் + 20 ரூபாய் ஐந்தில் ஒன்றை கூட்டி. அப்ப பாஸ்டர், நான் 6 வருஷமா தசமபாகமே கொடுக்கல, இதுக்கு சரியா கணக்கு பார்த்து கொடுக்கணும்னா நீங்க ஏதாவது ஆடிட்டர் போய் கேட்டு கொண்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 6 வருஷம் இல்ல, 10 வருஷம் கொடுக்காதவங்க இருக்கலாம். சோ அதெல்லாம் நீண்ட கணக்கு. 6 மாசம் 1 மாசம் சொன்னா நானே உட்கார்ந்து உங்களுக்கு கணக்கு போட்டு தரல. ஆனா பல வருஷமாக நான் கொடுக்கவில்லையே பாஸ்டர், அதுக்காக என்ன செய்வது என்று சொன்னா, ஆடிட்டர் போயாச்சுன்னா சரியா உங்களுக்கு கால்குலேட் பண்ணி நீங்க எவ்வளவு கர்த்தருக்கு கொடுக்கணும் என்று உங்களுக்கு பட்டியலிட்டு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கொடுக்கிற விஷயத்துல ஸ்தோத்திரம். ஆண்டவர் அறியாத மக்கள் கூட
தங்கள் தெய்வங்கள் மேல் உள்ள பக்தியில எவ்வளவு கோடிக்கணக்காக வழங்குகிறார்கள். நமக்கு அதுல ஒரு உணர்வு இல்லையே. ஆண்டவர் தான் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்கள் புரிந்து ஆண்டவருக்காக உற்சாகமாக தாராளமாக சைத்தை விட அதிகமாக நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்க நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கொடுங்கள், கொடுக்கப்படும். நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். யார் சொன்னது? இயேசு சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், ஜனங்களை காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு. யார் யாரெல்லாம் மனப்பூர்வமாய் கொண்டு வருகிறார்களோ அவர்களிடத்தில் உனக்கு அல்ல எனக்கு காணிக்கை வாங்கு என்று சொன்னார். அந்த காணிக்கையை ஆண்டவரா வந்து யூஸ் பண்ணாரு? மோசே தான் பயன்படுத்தினார். உனக்கு அல்ல எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி ஜனங்களுக்கு சொல்லு. The purpose of tithe and offering was to support the priesthood also to the work of God. இதை நீங்க செய்தீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இட் இஸ் ஒன் ஆஃப் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் God. ஜனங்கள் ரொம்ப தரித்திரத்திலையும் ஆசீர்வாத குறைவிலும் இருந்த காலகட்டத்தில் தான் மல்கியா மூலமாய் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களை தசமபாகத்தை கொண்டு வரும்படி சொல்லு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு போதகர் கொடுப்பதை குறித்து கொஞ்சம் மக்கள் வந்திருந்தார்கள், சபையில் இருந்தார்கள். கொடுக்கிறதை குறித்து போதித்தால் ஜனங்கள் போய்விடுவார்கள் என்று பயந்து அந்த சத்தியத்தை நீண்ட காலமாக போதிக்காமல் இருந்தார்களாம். மக்கள் வறுமையின் மேல் வறுமை, கஷ்டத்தின் மேல் கஷ்டம், வேலை இழந்தார்கள், வேலை போய்ப்புவிட்டது, எல்லாமே போய்த்து போய் ரொம்ப வறுமை நிமித்தம் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வருவதையே மக்கள் குறைத்து விட்டார்களாம். அப்பொழுது கஷ்டப்பட்டு ஒரு சிறு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தாராம். அவர் கொடுப்பதினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து வல்லமையாக அன்றைக்கு பிரசங்கித்தாராம். போதகர் மனதில் நினைத்தாராம், ஐயையோ இந்த சத்தியத்தை போதித்து விட்டாரே, அடுத்த வாரத்தில் மக்கள் சபைக்கு வருவார்களோ என்னமோ தெரியாதே, போதகர் மக்களுடைய நிலையை புரியாமல் பேசிவிட்டாரே என்று அவர் வருத்தப்பட்டாராம். அடுத்த வாரத்திலே மக்கள் ஸ்தோத்திரம் சேவலையும் ஆட்டையும் பல பொருள்களையும் ஆலயத்து கொண்டு வர ஆரம்பித்தார்கள். மக்கள் போதகரிடத்தில் கேட்டார்கள், ஐயா இப்படி ஒரு சத்தியத்தை நீங்கள் எங்களுக்கு முன்னாவே நீங்களே போதித்திருந்தால் நாங்கள் ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாய் கொடுத்திருப்போம், கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார், மதித்திருப்பார் என்று சொன்னார்களாம். எங்கள் தரித்திரமான நிலைக்கு இந்த சத்தியத்தை அறியாமல் இந்த காரணம் என்று சொல்லி மக்கள் மனஸ்தாபப்பட்டார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நம் ஆண்டவருக்கு கொடுப்பதில் உண்மையா இருக்கணும். God ask of his people to bring tithe offering and offering unto him. தனக்கு கொண்டு வரும்படி சொல்லுகிற இது ஆண்டவருடைய மூன்றாவது ரெக்வெஸ்ட். நாலாவது ஒரு வார்த்தை வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:26. நீதிமொழிகள் 23. இப்போ என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. மை சன், Give me your heart. உன் இருதயத்தை எனக்கு தா. மூன்றாவது நாலாவது ஆண்டவர் கேட்பது, மை சன், உன் இருதயத்தை எனக்கு தா. ஹல்லேலூயா. Some people would give to God everything except their heart. இருதயத்தை தவிர எல்லாவற்றையுமே கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இருதயத்தை ஏற்கனவே சிலருக்கு கொடுத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வருவார்கள், காணிக்கை செலுத்துவார்கள், பாடுவார்கள். இருதயத்தை யாரிடத்திலேயோ கொடுத்து விட்டு இருதயம் இல்லாத இருதயம் ஆண்டவருக்கு கொடுக்கப்படாமல் ஆண்டவரை சேவிப்பார்கள். ஆண்டவர் தம்முடைய மகனே, மை சன், மை டாட்டர், கிவ் மீ யுவர் ஹார்ட். சாலோமன் built a great temple for God.
But he had yielded his heart to strange women. ஆண்டவர் சந்தோஷப்பட்டார், ஆலயத்தை கட்டினான், ஆனா அவன் இருதயத்தை அந்நிய பெண்களுக்கு என்ன செய்தான், அநேக பெண்களுக்கு தன் இருதயத்தை விற்று போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இச்சைகள் சாத்தான், லஸ்ட், டெவில், பிரைட் அண்ட் ஈவில் தாட்ஸ், செல்ஃபிஷ் அண்ட் அதர் ஈவில் திங்ஸ் வில் ட்ரை டு டேக் an important role in our heart. இதெல்லாம் நம்ம உள்ளத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க சண்டை போட்டுக்கிட்டு நிற்கும். இதெல்லாம் இச்சை, பிசாசு, பெருமை, நிறைய ஈவில் காரியங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ள முக்கிய இடத்தை, முக்கிய ரோல் எடுப்பதற்காக, உள்ளத்துக்குள்ள வந்து தங்குவதற்காக முயற்சிக்கும், அதுக்காக போட்டி நடக்கும். பட் இயேசு உள்ளத்தில் இயேசுவுக்கு எடுத்து கொடுத்து விட்டால், இஃப் ஜீசஸ் பீ இன் யுவர் ஹார்ட், நத்திங் வில் ப்ரிவைல் யூ. அவேத்தில் வாசிக்கிறோம், ரோமருக்கு நிறுவோம், கிறிஸ்து உங்களில் இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் இருதயத்தை நம்மிடத்தில் கேட்கிறார்? விஜயனின் இருதயம் என்று பார்ப்பீங்க. இயேசு உள்ளத்தில் வந்தபோது உள்ளத்திலிருந்த எல்லா அவலட்சணங்களை துரத்துவார். அந்த அவலட்சணங்கள் எல்லாம் வெளியே ஓடாது, சுற்றி நிற்கும். எப்போ இயேசு வெளியே போவாரு, இவன் உள்ளத்துக்குள்ள திரும்ப என்ன செய்யணும், வரணும் என்று சொல்லி இருக்கும். இந்த ஹார்ட் ஆஃப் அன்சேவ்ட் மேன் is the abiding place of all kinds of evilness. ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய இருதயம் எல்லா தீங்குகளின் குடியிருப்பு. அங்க உபச்சார சிந்தை இருக்கும், அங்க கெட்ட குணங்கள் இருக்கும், பெருமையின் அளவுக்கெல்லாம் இடம் ஏகப்பட்ட, அதெல்லாம் நிறைய ஈவில் காரியங்கள் அவன் உள்ளத்தில் தங்கி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த படிப்பு, அதாவது கத்தரிக்கு ஸ்தோத்திர, எஜுகேஷன் அண்ட் எனி அதர் திங் கேனாட் டிரைவ் அவுட் ஆஃப் தம் ஃப்ரம் எ மேன்ஸ் ஹார்ட். ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து படிப்போ பணமோ இப்படிப்பட்ட தீய ஆளுகை என்ன செய்ய முடியாது, துரத்த முடியாது. When we accept Jesus, all the strong holder of our heart go out of our ஏசு. நம்ம உள்ளத்தில் வரும்போது உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீண்டகால இருதயத்தின் குடியிருப்புகளாகிய அத்துமீறி குடியிருந்த கெட்ட குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யும், வெளியே போகும். இயேசு வந்து வருகிற போது, பட் இயேசு வந்த நேரத்தில் வந்த மாற்றம். ஆனால் அந்த இயேசு நம் உள்ளத்தில் நிரந்தரமாய் தங்கணும்னா நம்ம இருதயத்தை மனப்பூர்வமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும், கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னார், அசுத்த ஆவி ஒரு மனுஷனுடைய வீட்டை விட்டு புறப்படும் போது, புறப்பட்டாலே அந்த வீடு பெருக்கப்படுகிறது. அதாவது கத்தரிக்கு ஸ்தோத்திரம் என்னன்னு சொன்னாட்டினா, உலகத்தை நம்ம இருதயத்தை ஆளுகச்சே நிறைய போட்டி நடக்குது. சிலருக்குள்ள ஈகோ தான் கண்ட்ரோலிங் பவர்ல இருக்கும், சிலருக்குள்ள இச்சை தான் கண்ட்ரோலிங் பொசிஷன்ல இருக்கும், சிலருக்குள்ள பணம் என்ற ஆசை தான் ஒரு கண்ட்ரோலிங் மேனாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் சில்லித்தனமான ஆளுகைகள். பட் கர்த்தர் நம் உள்ளத்தில் இருந்து ஆளுகை செய்வதுதான் சரியான ஆளுகை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மத்தேயு லூக்கா சுவிசேஷம் 11 அதிகாரத்திலே அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்படுகிறது. ஆனால் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வீடு எம்டியா இருந்தது. அல்லேலூயா. அந்த வீடு ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய சரீரம், ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அசுத்தாவி அவனை விட்டு புறப்பட்ட போது அங்க ஒரு மாற்றம். ஆனால் அந்த வீடு, அந்த மனுஷன் இயேசு அழைக்கல. அல்லேலூயா. இயேசு அந்த வீட்டுக்குள்ள இல்லை. அந்த வீட்டுக்குள்ள அசுத்தாவிகள் வந்து குடியிருந்த போது அவனுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை
அதிக கேடுள்ளதாய் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் சொன்னார்கள், Jesus has shined in our heart. எங்கள் இருதயத்தில் இயேசு என்ன செய்தார்? பிரகாசித்தார் என்றால் Jesus controls, எங்களை ஆளுகை செய்கிறார் என்று சொன்னார். There are two type of spirit working in the world. ஒன்று சாத்தான், ஒன்று சாத்தானுக்கு பின்னால் எல்லா சாக்கடையும் இருக்கு. ஒன்று கிறிஸ்து. கிறிஸ்து நம் உள்ளத்தை ஆளுகை செய்ய என்ன செய்யணும்? என்ன சொல்லுங்க? இடம் கொடுக்க. பிசாசு எப்பொழுதுமே ஒரு ஃபோர்ஸ். ஜீசஸ் இஸ் நாட் எ ஃபோர்ஸ்ட் ஃபோர்ஸ், அதாவது ரொம்ப வலுக்கட்டாயமாக. கதவை உடைத்து வருவதுதான் திருடன், திறந்தால் உள்ள வருகிறது தான் கெஸ்ட். ஜீசஸ் இஸ் த ஜென்டில் காட். இஃப் யூ ஓப்பன் யுவர் ஹார்ட், ஹி வில் கம் அண்ட் டுவல் வித்தின் யூ. சாத்தா அப்படி இல்லை, கதவை உடைச்சிட்டு உனக்குள்ள வர முயற்சிப்பாங்க. வேண்டாம், வராத போயிருந்து சொன்னாலும் பின்னால வருமா? அதான் சாத்தானுடைய கேரக்டர். உன் இருதயத்தை எனக்கு தா. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களிடத்தில் நான்காவது கேட்பது தன்னுடைய இருதயத்தை. நம்ம ஒப்பு கொடுக்கணும். இருதயத்தை அர்ப்பணித்தால் இயேசு உள்ளத்தில் இருப்பார். இயேசு உள்ளத்தில் இருந்தாச்சுன்னா உள்ளத்துக்குள்ள பாவமோ அசுத்தமோ வந்து தங்க முடியாது. அல்லேலூயா. உள்ளத்தில் ஒரு நெருப்பு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க, நெருப்புக்குள்ள பாம்பு வந்து குடி இருக்குமா? நெருப்பு எரியுது, அங்க ஏதாவது குருவி வந்து கூடு கட்டுமா? ஏன்னா நெருப்பு இல்லாவிட்டா எதுவும் கூடு கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இயேசு தான் நெருப்பு, அவர் தான் ஃபயர். அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் உலக அசுத்தங்கள் எந்த பாவங்களும் உள்ளத்துள்ள வராது. ஆகையத்தான் உங்க நன்மைக்காகத்தான் கேட்கிறாரு. மை சன், சன்னா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இருதயத்தை எங்கேயோ கொடுத்து விட்டு இருக்கக்கூடாது. இருதயத்தை எனக்குத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓபன் யுவர் ஹார்ட் டு ஜீசஸ்.